ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க அப்புறம் ஒன்று சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மாத இறுதிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் ஆனது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் சரிங்களா அதில் இருக்கிற தகவல் உண்மையாக அப்படி உண்மையாலுமே சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சப்மிட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள் நீங்கள் என் சேனலுக்கு புதியவராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் அதாவது ஸ்டாலின் அவர் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போனாங்க ஸோ அந்த ஒரு அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷனில் ஸ்டாலின் அவர் வந்து மாணவருக்கு இலவச லேப்டாப் ஆனது செப்டம்பர் மாதம் இறுதிக்குள்ளே வழங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாயாலே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ ஸ்டார்டிங்கில் அவர் எப்படி ஆரம்பித்தார் அப்படின்னா அவர் என்ன சொல்ல வந்தாருனான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு முடிக்கிறது வந்து இப்படி வந்து ஸ்டாலின் வந்து அவருடைய வாயாலேயே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து முடிச்சிருக்காங்க ஸோ அது யார் ஸோ எந்த சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேரை சொல்ல விரும்பலை ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்டாலின் வந்து மேரேஜ் அட்டுமானம் போனது உண்மை தான் அங்கே பேசினது உண்மை தான் சரிங்களா முப்பது நிமிஷம் பேசுனாங்க ஓகே நான் ஒத்துக்கிறேன் எல்லாமே உண்மை தான் அண்ட் வந்து அந்த முப்பது நிமிஷமும் எதை பற்றி பேசுனாங்க அப்படின்னா அந்த தொண்டன் வந்து கட்சிக்கு எவ்வளோ உண்மையாக இருந்திருக்காரு அவரால் கட்சி தான் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் அண்டு அவருடைய அவரை பற்றி அந்த கட்சியை பற்றி மட்டும்தான் பேசுனாங்க சரிங்களா இன்னொரு விஷயம் சொன்னாங்க என்ன ஒண்ணு கிட்டத்தட்ட கோவையில் மட்டுமே அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதிகள் அந்த வாக்குறுதிகளில் கோவையில் மட்டுமே எழுபது கட்ட வாக்குறுதிகள் முடிந்ததாகவும் அதாவது எழுபது சதவீத வாக்குறுதிகள் முடிந்ததாகவும் பேலன்ஸ் முப்பது சதவீதம் வாக்குறுதிகள் இருக்குது அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா அந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் அப்படிங்கிற ஒரு பேச்சே எடுக்க கிடையாது லேப்டாப் பற்றின ஒரு கண்டென்ட் எதுவுமே வர கிடையாது சரிங்களா ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அதை நம்ப தேவையில்லை அப்படிங்கிற மட்டும்தான் நான் சொல்லுவேன் அந்த ஒரு ஃபங்க்ஷனில் லேப்டாப் அப்படிங்கிற கண்டென்ட்டே வராதும் போது ஸ்டாலின் எப்படி செப்டம்பர் மாத இறுதிக்குள்ளே லேப்டாப்பான மாணவி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சேனலை எப்படி சொல்லியிருப்பாங்க ஸோ அது சுத்தமான ஒரு ஃபேக்கான நியூஸு அண்ட் வந்து ஸ்டாலின் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தந்து வந்து ஃபுல் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் இணைச்சி வைக்கிறேன் மறக்காமல் போய் விசிட் பண்ணுங்க ஸோ ஃபுல்லாக பாருங்கள் அந்த மாதிரி பேச்சு ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் சரிங்களா இந்த ஒரு வீடியோவை அந்த சேனலுடைய ஓனர் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்ன ஒன்று அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை வழியாடாக்காதீங்க ஏன்னா உங்களுடைய போதைக்கு அவங்க உருவாக கிடையாது சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஆசையில் மட்டும் விளையாடாதீங்க சரிங்களா அண்ட் இதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் என்ன அப்படின்னா மேக்ஸிம் எந்த சேனல் சொல்கிறதையும் நம்பாதீங்க அதுக்காக ஏன் சேனலில் நான் சொல்லலை வித் ப்ரூஃபோட சப்மிட் பண்ணாங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் நம்பலாம் ஓகே அண்ட் அதர்வைஸ் அவங்க ப்ரூஃபே சொல்லாமல் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது எந்த சேனல் சொல்கிறதையும் நம்ப நம்பாதீங்க அது ஏன் சேனலாக இருந்தாலும் சரி சரிங்களா அண்ட் லேப்டாப்கான ப்ராசஸ் வந்து எந்தெந்த கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்லலான்னு வந்தேன் ஸோ இதோட சேர்த்து சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு பட் ப்ராப்ளமே இவ்வளோ நேரம் போனதுனால மேக்ஸிமம் உங்களுக்கு சொல்ல முடியல இதுக்கு மேலே நீங்கள் பார்ப்பீங்களா இல்லையான்னு கூட தெரில சரிங்களா ஸோ அதனால் அந்த ஒரு வீடியோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அந்த ஒரு வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற எந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டில் சந்திப்போம் நன்றி